வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நடிகர் கார்த்திக் ராஜ் அவங்களுடைய சீரியல் பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் தான் நம்ம எங்கே பார்க்க. அந்த அப்டேட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண மூலமே பாருங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் ராஜ் அவர்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் ரொம்ப பிரமாண்டமாக ஒளிபரப்பாகி முடிஞ்ச செம்பருத்தி சீரியலில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து நடிச்சிருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த சீரியலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம் கூட சொல்லாமங்க. அந்த அளவுக்கு ஜீ தமிழில், அதாவது ஜீ தமிழே வந்து டிஆர்பி எகிற அளவுக்கு அந்த ஒரு சீரியல் அவ்வளோ சூப்பராக வந்து ஒளிபரப்பாச்சு. ஆனால் இப்போ அவர் அந்த சீரியலை விட சமீபத்தில் வந்து வெளியேறினாலும் அந்த சீரியல் டிஆர்பி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. அதோட சீரியலோட அதாவது ஜீ தமிழோட சேனலோட டிஆர்பியை பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிருச்சு. இதுக்கு முழுமையான காரணம் சொன்னால் நம்ம கார்த்திக் ப்ரோ தான். ஸோ கார்த்திக் ப்ரோ வெளியேறினதுனால தான் அந்த டிஆர்பி பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதில் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ட் ஷபானா அவங்களுடைய அந்த சூப்பரான காம்பினேஷன், அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஸோ இப்போ கண்டிப்பாக மீண்டும் அந்த சேனலோட டிஆர்பியை வந்து நம்ம வந்து எகிர வைக்கணும். ஸோ மீண்டும் டிஆர்பியை நம்ம வந்து பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கார்த்திக் ராஜ் அவர்களை இந்த சேனலுக்கு புது சீரியலில் நடிக்க வச்சா மட்டும்தான் நம்மளால் டிஆர்பியை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு ஜீ தமிழ் டீம் முடிவு பண்ணி நம்ம கார்த்திக் ராஜ் அவர்களை பார்த்தீங்கன்னா ஜீ தமிழுக்கு மீண்டும் வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ராஜ் அவர்களை என்னுடைய மூவி வந்து இப்போதான் எடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு மூவியை உங்கள் ஜிஃபைல கண்டிப்பாக நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஜீ தமிழ் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் ராஜ் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்டுக்கிட்டாங்களா. ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜீ தமிழையும் சொல்லிட்டாங்களாம். அதனால தான் இப்போ நம்ம கார்த்திக் ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நியூ சீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம 21 பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆக இருக்கு. ஸோ அதுவும் எந்த ஒரு டைமிங்கில் வரும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நிறைய சீரியல்கள் வந்து முடிவடைய இருக்குது, நிறைய சீரியல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை இருந்துகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.